நமஸ்காரம். ஆல்ஃபபெட் சீரீஸ் ஸ்டோரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பி. பி ஃபார் பிரதர்ஹுட், சகோதரத்துவம். இதுக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கும் நம்மளோட நாட்டுக்கும் ரொம்ப தேவையான ஒரு பண்பு. ஆதி காவியமான ராமாயணத்தில் கூட வேடுவன் குகன் வந்து எவ்வாறு ராமனிடத்தில் அன்பு பாராட்டினான் என்பதையும், அதை ராமர் எவ்வாறு பாராட்டி உன்னோடு ஐவரானோம் என்று சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமனின் பண்பையும் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு இல்லையா. கம்பனி காவியம் இயற்றுவதற்கு, அதுவும் ராமகதை இயற்றுவதற்கு பல காரணங்களும் குறிக்கோளும் இருந்தாலும் அதில் மிகவும் முக்கியமானதான ஒன்று சகோதரத்துவம். ராமன் மானிட பிறவி, வேடனான குகன், வானரமாகிய சுக்ரீவன், ராட்சசனாகிய வீடணன் என்று ஜாதி இனம் பார்க்காமல் அனைவரையும் சகோதரனாகவும், பறவையான ஜடாயுவை தன் பெரிய தகப்பன் உறவு முறையில் வைத்து அவருக்கு ஈமச்சடங்கையும் தன் கையாலேயே செய்தது, இவை அனைத்தும் சகோதரத்துவத்தை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக ராமன் விளங்கினார். அதே போல் மற்றொரு இதிகாசமான மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால், பாண்டவர்கள் மீது கௌரவர்களுக்கு சகோதரத்துவம் இருந்திருந்தால் மிகப்பெரிய போரையும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளையும் தடுத்து தவிர்த்திருக்கலாமோ என்று கூட என்ன செய்கிறது. இப்போ கூட நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்னும் புத்தகத்தில் தன் சிறுவயது பருவத்தை பற்றி விளக்கும்போது அதில் பிரதர்ஹுட்டை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதாவது ஆரம்ப பள்ளியில் அவர் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது அங்கேருந்து ஆசிரியர் ஒருவர் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில், ஆக்சுவலாக இவரும் இவரோட ஹிந்து ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இருப்பாங்களாம், ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அப்போ அங்கே புதுசாக ஜாயின் பண்ண ஆசிரியர் ஒருவர் சமூக அந்தஸ்தை காரணம் காட்டி நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை கடைசி பெஞ்சுக்கு மாற்றி ரெண்டு பேரையும் வேறு வேறு இடத்தில் அமர செய்தார். ரெண்டு பேராலையும் அந்த துக்கத்தை ரொம்ப தாங்க முடியாமல் அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அவங்க அப்பா வந்து அந்த ஆசிரியரிடம் பேசி, கள்ளம் கபடம் தெரியாத பச்சை குழந்தைங்க மனசில் இப்படி சமூக ஏற்றத்தாழ்வையும் சமய துவேஷத்தையும் அப்படிங்கிற நஞ்சை புகுத்தாதீங்க அப்படின்னு அந்த ஆசிரியர்கிட்ட விளக்கி மன்னிப்பு கேட்க கூறி, சின்ன வயசுலேயே இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் வராத படிக்க அந்த சுச்சுவேஷனை அழகாக டீல் பண்ணி அவங்களோட அழகான அணுகுமுறையினால் அந்த ஆசிரியரும் வருத்தம் தெரிவித்து தன்னையே மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அணுகுமுறையினாலும் சின்ன வயசில் அவங்க இருந்த அந்த சமுதாயத்தில் எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லாரும் பழகினாலும் தான் பிற்காலத்தில் இந்த மாதிரி எந்த விதமான பேதமும் தன் மனசில் தோணாமல் அஸ் அ நேஷனாக பார்த்து அவரால் முன்னேற்றத்துக்கு பாடுபட முடிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகான கருத்து இல்லையா. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு ரொம்ப தேவையான ஒரு சிந்தனை பிரதர்ஹுட். நம்மளும் சிந்திப்போம், சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தருவோம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிற அன்பாலையும் அணுகுமுறையாலையும் வரக்கூடிய எத்தனையோ ஆபத்துகளையும் இழப்புகளையும் நம்மளால் தடுக்க முடியும். சிந்திப்போமா. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கதாபாரதி. தொடர்ந்து இணைந்திருக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.